அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து, அதாவது ஒரு ஜாதகத்தில் பணத்தை தரக்கூடிய கிரகம் எது. அதாவது ஒரு ஜாதகத்தில் 9 கிரகத்தில் எந்த கிரகம் ஜாதகருடைய பொருளாதாரத்தை உயர்த்தும், அல்லது எந்த கிரகத்தோட தசை, புத்தி, அந்தரம் அல்லது சூட்சம் அது நடக்கும்போது ஜாதகருக்கு பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக பணத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னாவே நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, குரு சுக்ரன் 2 கிரகம் தான் பணத்தை தரக்கூடிய கிரகம். குரு சுக்ரன் தான், அதாவது குரு என்பது பொதுவாக நம்ம தனக்காரகன் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், குரு தான் வந்து தனக்காரகன் அப்படின்னு நமக்கு பொதுவாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் சுக்ரனும் தனக்காரகன், அதாவது குருவோட காரகம் என்னென்னலாம் இருக்கோ அந்த காரகத்தை வேறு மாதிரியாக தரக்கூடிய கிரகம் தான் சுக்ரன். அதாவது குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அழகு அப்படின்னா, சுக்ரனுக்கு செயற்கை அழகுன்னு பேர். குரு வந்து தேவ குருன்னு சொல்லுவோம், சுக்ரனை அசுர குருன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதே மாதிரி குரு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரகன் அப்படின்னா, சுக்ரன் வந்து செயற்கையாக இருக்கிற விஷயங்களுக்கு காரகன் அப்படிங்கிற வகையில் குரு தனக்காரகன் அப்படிங்கிறதுல சுக்ரனும் தனக்காரகன். அதாவது குரு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் மணி அப்படி, அதாவது கணக்கில் காட்டக்கூடிய பணம் என்பது குரு. இந்த குரு என்பது கணக்கில் காட்டக்கூடிய பணம், இது வந்து குருவோட காரகம். அதாவது நம்ம பேங்க்கில் இருக்கிற பணம், அதாவது நம்மக்கிட்ட பணம் என்ன எவ்வளோ இருக்குங்கிறது அரசாங்கத்துக்கும் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய பணம் என்பது குரு. சுக்ரன் என்பது கணக்கில் காட்டாத பணம், அதாவது பிளாக் மணி அப்படின்னு சொல்லலாம், அல்லது சுதந்திரமாக, அதாவது இந்த விஷயத்துக்காக நான் செலவு பண்ணேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்ம சுதந்திரமாக செலவு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து சுக்ரன் அப்படின்னு பேர். ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோ அல்லது குருவோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்ககிட்ட பணம் வந்து தேவையான அளவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பொது விதி. ஏதாவது இந்த குரு சுக்கரன் ரெண்டுமே கெட்டு போயிட்டால் அவங்களுக்கு பணம் வராதான்னு கேட்கக்கூடாது. இந்த ஜாதகம் இந்த குரு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் சிறப்பு. இது இல்லைனா இன்னும் ஒரு வகையில் வேறு சில கிரகங்களும் ஹெல்ப் பண்ணும். எல்லா கிரகமும் பணத்தை தரக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 கிரகத்துக்கு கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. அதாவது சினிமாவில் ஒருத்தர் நடிக்க போகிறாருன்னா அவர் கொஞ்சம் கலராக இருந்தார்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக இருந்தால் அவருக்கு நடிக்கவே முடியாது, ஹீரோவாக ஆக முடியாதுங்கிற கணக்குலாம் இல்லை, ஓகேங்களா. அப்படின்னா ரஜினிகாந்த் ஹீரோவாக இருக்க முடியாது, விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக இருக்க முடியாது. அப்போ இது மெயினான கிரகம், கொஞ்சம் கலராக இருந்தால் கூடுதல் சிறப்பு, ஒரு ஈஸியாக ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2 கிரகம்தான். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாவங்கிறது திரவியம் அப்படின்னு சொல்கிறது, அல்லது எளிதில் பணமாக மாற்றக்கூடிய பொருட்கள், எளிதில் பணமாக மாற்றக்கூடிய பொருட்களுக்கு 2வது பாவம் பேர். அதாவது என்னென்னா பணம், அதாவது கரன்சின்னு சொல்கிற மாதிரி அந்த கரன்சி என்பது 2வது பாவத்தோட காரணம். கரன்சி மட்டும் இல்லை, கோல்டு, சில்வர், காப்பர் எதெல்லாம் ஈஸியாக பணமாக மாற்ற முடியுமோ அது எல்லாம் 2வது பாவத்தோட காரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த குரு சுக்ரன் 2வது வீடு, இது எல்லாம் வந்து பணத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன, இது வந்து ஜென்ரலாக, இதை வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு இது வந்து பொது விதி. சிறப்பு விதின்னு பார்க்கும்போது என்னென்னா, 2வது பாவம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபி முறையில், அதாவது நம்ம பயிற்சி கொடுக்கறது எல்லாமே வந்து கேபி முறையில் தான் நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகம் என்பது இந்த ஜாதகம் ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த ராசி கட்டம், இந்த மாதிரி ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருக்குது தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. அநேகமாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அநேகமாக எல்லோரும் வந்து ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சுக்கலாம் தான் இருப்பீங்க, ஏன்னா இது ராசி பலன் மாதிரிலாம் வீடியோ நம்ம போடுறதில்ல. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லுதல் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸுக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம், நம்ம இந்த சேனல்லையும் வேறு ஒரு சில சேனல்லையும் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த ராசி கட்டத்தில் ஒரு லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா, எடுத்துட்டும் போது இது இந்த மாதிரி இருக்குது, இதில் இருக்கிற கிரகத்தை நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க.
இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால் நாம் இந்த ரெண்டு குடையவர் புதன் அப்படிங்கிற மீனிங் இல்லை. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவது வீட்டோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம். உதாரணத்துக்கு ரெண்டாவது வீடு இது முதல் வீடு கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 9 டிகிரி இருக்குது. இரண்டாவது வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 10 டிகிரி ஒரு 15 மினிட்ல இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து லக்ன பாவத்துடைய ஆரம்ப முனைன்னு சொல்கிறோம். இது ரெண்டாவது வீட்டோட ஆரம்ப முனைன்னு சொல்கிறோம். 10 டிகிரி 15 மினிட்டுங்கிறது ரெண்டாவது பாவத்துடைய ஆரம்ப முனை. இந்த ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னு, அதாவது ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே டிகிரியாக இருக்காது, இது ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே டிகிரியாக இருக்காது. இந்த ரெண்டாவது பாவ முனையை ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னா, அந்த ரெண்டாவது பாவ முனைங்கிறது இந்த 10 டிகிரி இருக்கு இல்லையா. இந்த 10 டிகிரின்னு பார்க்கும்போது இந்த 10 டிகிரியை ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்த வீட்டோட அதிபதி, அதாவது ரெண்டாவது வீடு இல்லையா, ரெண்டாவது வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த 10 டிகிரிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும். ராகு இந்த 10 டிகிரி என்பது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ இதான் நட்ச, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புதன் என்ற கிரகத்தை விட்டுட்டு, இந்த புதன் என்ற கிரகத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ராகுன்ற கிரகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த ஜாதகத்தில் ரெண்டாவது பாவ முனையோட நட்சத்திரத்தை ஆளக்கூடிய, அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆரம்ப முனைன்னு, இதுதான் ஆரம்ப முனைன்னு சொல்கிறோம். ரெண்டாவது வீட்டுக்கு மூணாவது வீட்டுன்னு வந்துட்டுருக்கோம். அப்போ இரண்டாவது வீட்டோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ராகு. இந்த புதன் வந்து காமனாக இருக்கிறதால அதை விட்டுடுறோம். ஏன்னா இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ரெண்டாவது வீட்டோடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய ராசியோட அதிபதி வந்து புதனாக தான் இருக்கும். அது காமன் ஃபேக்டர். அதை விட்டுட்டு இந்த நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். 13 டிகிரி 20 மினிட் இதான் ஒரு நட்சத்திரத்தோட அளவு. ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 மினிட். ஒரு ராசி என்பது 2.5 நட்சத்திரம். அப்போ 2.5 நட்சத்திரம்னா 13 டிகிரி 20 மினிட் இன்னொன்று கூட்டிங்கன்னா 26 40 வரும். அப்புறம் ஒரு பாதம் 3 டிகிரி 20 மினிட், மொத்தம் 30 டிகிரி வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுங்கிறதால நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஆளக்கூடிய கிரகம் இந்த 6 டிகிரி 40 மினிட்லேருந்து ஒரு 13 டிகிரி கூட்டினீங்கன்னா, 13 டிகிரி 20 டிகிரி கூட்டிங்கன்னா 20 மினிட் வரைக்கும் ஆளக்கூடிய கிரகம் ராகு. அதை 9 பகுதியாக பிரிச்சிங்கன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உபநட்சத்திரம் அப்படிங்கிறது குரு வரும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப துல்லியமாக பார்த்தீங்கன்னா ராகு வரும். அப்போ ரெண்டாவது பாவமுனி ஆளக்கூடிய கிரகம், இந்த 3 கிரகம்தான் ரெண்டாவது பாவமுனியை ஆளுகின்றது. இந்த புதனை விட்டுட்டு நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி, உப உபநட்சத்திராதிபதி, இந்த 3 கிரகம்தான் இந்த ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டை ஆளுகின்றன. வேணா இதை நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு புரியத்துக்காக இங்கே ராகுன்னு தான் மீண்டும் கன்ஃபியூஸ் வருங்கிறதால ஒரு 9 டிகிரி 50 மினிட்னு வச்சுக்கோம். அப்போ இங்கே செவ்வாயின்னு வந்துடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா. அப்போ இங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு, அதாவது ரெண்டாவது வீட்டு நட்சத்திராதிபதி ராகு, உபநட்சத்திரம் குரு, செவ்வாய். அப்போ இந்த 3 கிரகம்தான் ஜாதகத்தை பணத்தை தருகிறது. எப்படி பணத்தை தருகிறங்கிறது அடுத்த வீடியோவில், பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் இந்த ஜாதகத்தில் முதல்ல குரு சுக்கிரன், அப்புறம் இரண்டாவது வீட்டை ஆளக்கூடிய அந்த 3 கிரகங்கள், அந்த 3 கிரகங்களில் உபநட்சத்திரத்துக்கு தான் அதிகமான பங்கு. இது எப்படி பொருளாதாரத்தை எந்த வழியில் தரப்போகிறது, எந்த முறையில் தரப்போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.